ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பாப்ஸ்க்ராஃப்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹோம் எப்படி டிகோபேச் டிஷ்யூ பேப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு வந்து த்ரீ ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்க என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வந்து ஐடியா நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துருக்கேன் து ஓச்பி ஷீட் வந்து எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஓஹெச்பி ஷீட் வந்து எடுக்கணும் இன்கேஸ் உங்கள் கிட்டே ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடியா நம்பர் டூவில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓஹெச்பி ஷீட்டை வந்து கீழே வந்து வச்சுட்டு ரெண்டு கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் அண்ட் எல்லோ கலர் ஸோ இந்த ரெண்டு பெயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஐடியா நம்பர் ஒன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் ப்ரஷ்லில் வந்து ஒரு ரவுண்ட் ப்ரெஷ் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஐடியா நம்பர் ஒன்காக நான் எடுத்திருக்கிற மாதிரியான ரவுண்ட் ப்ரெஷ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஐடியா நம்பர் ஒனில் ஒரு ஃப்ளேவர் வந்து இப்போ ட்ரா பண்ணுறோங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷில் ட்ரா பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ நான் இதே மாதிரியே வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளேவர் வந்து ட்ரா பண்ணி ஸோ இது பாத்தீங்கன்னா த்ரீ பெட்டில்ஸ் ஆன ஃப்ளேவர் அண்ட் இந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு வேறு கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணலை நீங்கள் வந்து எல்லோ கலரில் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எதுக்கு ஓய்ச்பி ஷீட்டு கீழே வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கீழே ஏதாவது ஒரு வைக்கும்போது நமக்கு அங்கே ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிரும் ஸோ பெயிண்ட் ஆகாம இருக்க தான் நம்ம ஹோய்ஜ்பி ஷீட் வந்து கீழே வந்து வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் நான் வந்து டார்க் கிரீன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துட்டேன் ஒரு ரவுண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அந்த எல்லோ கலர் கீழே வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணும்போது நேச்சுரலாக வந்து இருக்கும் இப்போ நான் இதே மாதிரியே வந்து எல்லா பூக்குமே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஷீட்டை வந்து கீழே ஒன் டைம் வச்சுட்டிங்க அப்படின்னா அது எடுக்கவே கூடாது டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வந்து ஆடவே கூடாது ஸோ கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட் கிரீன் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு பெயிண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு பூக்கு வந்து ரெண்டு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து எல்லா லீஃப்க்குமே இதே மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இதை ட்ரா பண்ணிட்டோன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைப் டெக்கோ பேஜ் டிஷ்யூ பேப்பர் வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லீஃப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு நல்லா வந்து காய்ட்டும் காஞ்சுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் வந்து ஐடியா நம்பர் வந்து பார்க்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடியா நம்பர் டூ பாருங்கன்னு ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா இருக்கும் ஸோ இல்லைன்னா நம்ம நிறையா வந்து திங்ஸ் வாங்கும்போது கொடுப்பாங்க இப்போ நான் வந்து இந்த ஷீட்டை வந்து விரிச்சுக்கிறேன் ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து ஒரு டெக்கோபேஜ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியுது அந்த டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் வீடியோடைய எண்ணில் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் அதை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க ஆடாத மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ கீழே பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா வந்து ஆடிட்டே இருக்கும் அதனால் ஒரு வெயிட்டான திங்ஸ் எடுத்து வந்து சைடில் வந்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து சிஸர் அதுக்கப்புறமா பெயிண்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ங்க இப்போ நம்ம ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காக நான் வந்து எல்லோ அண்ட் தென் ஆரஞ்ச் கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ப்ரெஷ் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் இல்லை சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃப்ளேவருக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ரொம்பவே வந்து ஷூட் ஆகும் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு ஐடியாவுமே வந்து நம்ம ரவுண்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ வீட்லேயே எப்படி ஹோம்மேட் பெயிண்ட் பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னா கேளுங்கள் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் நான் இனியுமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணல ஸோ வேணும்னா நான் டக்குன்னு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் டூ பேஜ் டிஷ்யூ பேப்பர் வந்து முக்கால்வாசி வந்து கண்டிப்பாக ஃப்ளேவர் டிசைனில் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமல்ஸ் டிசைன் அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்கன்னா வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் ஃப்ளவர் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட் எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆரஞ்சு கலருக்குள்ளேயே இன்னொரு கலர் இருக்கிற மாதிரி அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும் நமக்கு டபுள் கலர் ஃப்ளேவர் மாதிரி கிடைக்கும் இப்படியே கூடிய வந்து விடலாம் பட் நான் எனக்கு வந்து கொஞ்சம் டபுள் கலராக இருக்கட்டும் அதுக்காக பண்ணியிருக்கேன் அந்த ஆரஞ்சு கலர் கலரோடைய ஆஃப் வரைக்கும் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது நல்லா கம்பைன் ஆகி இந்த மாதிரி நமக்கு ஒரு கோல்டு மாதிரி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து எல்லா பெட்டல்ஸ்க்குமே வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே பண்ணிக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது ஈஸியாகவே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் நம்ம சேனல்லேயே ஒரு பாட்டில் ஆட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் டச் வந்து இருக்குது ஸோ நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணல பட் ஆனாலுமே நம்ம அந்த ரெண்டு கலர் காமினேஷனில் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் நான் வந்து லைட் கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு ஒரு ரம்ரெஷ் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவர் உடைய சைடில் வந்து ஒரு ரூட் மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரியே இப்ப நம்ம வந்து மிச்ச எல்லா ஃபிளேவர்ஸ்குமே வந்து டிரா பண்ணிக்கலாம் ஒரே சைட்டில் வந்து டிரா பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்ப நம்ம வந்து டிரா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நான் வந்து டார்க் க்ரீன் கலர் பிங்க் வந்து எடுத்துட்டு ராம் வந்து எடுத்துட்டு லீவ்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறேன் ஸோ லீவ்ஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சைடில் இருக்கிற மாதிரி தான் அங்கங்க வந்து டோட்டலா வந்து ரெண்டு லீவ் தான் டிரா பண்ணியிருக்கேன் பட் அப்பப்ப வந்து ஒரு லீவ் வந்து டிரா பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இப்ப நம்ம வந்து இந்த எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே லீவ் வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து ஃபேமே லீவ்ஸ்மே ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இனியுமே வந்து ஃப்ளவர்ஸ் உடைய சென்டரில் வந்து டாட் வைக்கலாம் அதுக்காக கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு பட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவருடைய சென்டரில் இப்போ நான் வந்து டாட்ஸ் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே டாட்ஸ் வந்து வைக்கலாம் அப்போ நமக்கு வந்து ஒரு ரியல் லுக்கில் வந்து கிடைச்சிது ஸோ டாட்ஸ் வச்சுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஐடியா நம்பர் டூமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஐடியா நம்பர் ஒன் அண்ட் ஐடியா நம்பர் டூ ரெண்டுமே எடுத்துட்டேன் ரெண்டுமே நல்லா வந்து காஞ்சிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும் அண்ட் இந்த டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பட் அதே வந்து ட்ரான்ஸ்பரண்டாக பேக் சைடில் வந்து தெரியும் ஸோ அதனால் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்குமோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே தான் இந்த செகண்ட் டிஷ்யூ பேப்பர்லேயுமே வந்து இருக்குது இந்த டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணது ஸோ இதை ட்ரை பண்ணி இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்தனால நான் இந்த ரெண்டு டைப் ஆஃப் டிஷ்யூ பேப்பர் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்கேன் அவுட்டர் எல்லாம் ரெட்டு அண்ட் உள்ள இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து ஆரேஞ்ச் அண்ட் எல்லோ கலர் பிளாக் கலர் அண்ட் லீவ்ஸ் எல்லாமே டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு ஐடியாவுமே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேரிங் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன் பாய்